எப்படி துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து கஞ்சி வந்து அடுப்பில் செய்ய போகிறோம். மல்லிப்பொடி துவையல் வந்து அம்மியில் அரைச்சி எடுக்க போகிறோம். செய்யலாம். கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் காப்படி அரிசி எடுத்திருக்கேன். இந்த பவுலில் அரை பவுல் பாசி பயிர் எடுத்திருக்கேன். உளுந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி வந்து கொஞ்சம் பிந்தி வேக வைக்கணும். அதனால் இந்த உளுந்தையும் பயரையும் இப்போ முதல்ல கழுகி போட பாசி பயிரை இப்போ ரெண்டையும் ஒன்றா அந்த பாத்திரத்தில் போட்டு கழுகி போட போகிறோம். ஓலை நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கழுகி வச்சுருக்க பாசி பயிரையும் உளுந்தையும் இதில் வேக போட போகிறோம். உளுந்தும் வேகறதுக்கு நேரம் ஆகிறதுனால முன்னால் வேக போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இப்போ அரிசியை போட போகிறேன். இந்த உப்பு போடுறேன், தேவையான அளவு உப்பு போடுறேன். இன்னும் கஞ்சி நல்லா வேகட்டும். கஞ்சி வெந்துட்டுருக்கு. அது தொட்டுக்கிறதுக்கு தேவையான மல்லி பொடி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மல்லி பொடி 2 ஸ்பூனு, வத்தல் பொடி 1/4 ஸ்பூனு, கருவேப்பிலை தேவையான அளவு கொஞ்சம், புளி இவ்வளோ எடுத்திருக்கேன், துருவி வச்ச தேங்காய் இவ்வளோ எடுத்திருக்கேன், வெள்ளைப்பூடு வந்து இவ்வளவு. அதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கணும். இந்த எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் வறுக்கணும். வறுத்துட்டு அதுக்கடுத்து தான் அரைக்கணும். நல்லா காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க பொருளை வறுக்க போகிறோம். மல்லி பொடி, மல்லிப்பொடி போட்டிருக்கேன். மல்லி பவுடர் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துருக்கு. அதுக்கடுத்து வத்தல் பொடி போடுறேன். வத்தல் பொடி போட்டு வறுத்துட்டேன். இந்த கருவேப்பிலை போடுறேன். சிம்மில் வச்சு நல்லா பொன்னேறமாக வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு இந்த தேங்காயை அது கூட போட்டு, வெள்ளைப்பூடு தேங்காய் எல்லாம் போட்டு இதில் எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வறுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். புளி போட வேண்டாம், புளி அரைக்கும் போது வச்சா போதும். இதை மட்டும் வறுத்து எடுத்துக்கிறோம். பொன்னேறமாக வறுத்தாச்சு. இதை வந்து அம்மியில் வச்சு அரைக்க போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வறுத்த பிறகு நல்லா ஒன்று போல் நல்லா வறுத்துருக்கு. ப்ரௌன் கலராக வறுத்துருக்கு. இதை இன்னும் அரைக்க போகிறோம், அம்மியில் அரைக்க போகிறோம். இப்போ வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் அம்மியில் வச்சு அரைக்க போகிறேன். அரைச்சி புளி தேவையான உப்பு வச்சு இதை அரைக்க போகிறேன். நல்லா அரைக்கணும், மையாக அரைக்கணும். இப்போ புளி நல்லா பாதி அரைஞ்சிடுச்சு. அது பிறகு புளியும் தேவையான உப்பு வச்சு அது நல்லா மையாக அரைக்க போகிறேன். நம்ம அரைச்ச மல்லிப்பொடி துவையல் நல்லா அரைச்சிருச்சு, நல்லா மையாக அரைச்சாச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். நம்ம இப்போ செஞ்ச பாசி பயிர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து நல்லா கஞ்சி நல்லா இருக்குது. பயரும் நல்லா வெந்திருக்கு. நல்லா கஞ்சி ரெடி ஆகிருக்கு. மல்லிப்பொடி துவையலும் நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது நல்லாயிருக்கு. இந்த கஞ்சிக்கும் இந்த துவையலுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மல்லிப்பொடி துவையலை வந்து சோறுக்கு வச்சு நல்லா சாப்பிடலாம். நல்லா புளிப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.